முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மனதிலே ஓங்கி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வேண்டுமானால் ஒரு நாளைக்கு பிரியாணி போடலாம், ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வறுமையிலே பட்டினியிலே சாக வேண்டுமா என்கிற கேள்வி வாக்காளர்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் நாங்கள் பார்த்ததிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருப்பார்கள். அதில் ஒரு உச்சபட்சமான விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்களாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். சரியாக எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு நிறைவு இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அவர்கள் ஒரு வாக்காளர்களுக்கு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி நாங்கள் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாக்களிப்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொரு இதாக அந்த மாதிரி வாக்கு படிவத்தை வைத்து மூன்றாவது இடத்திலே தென்னரசு மண்ணின் மைந்தன் கழக வெற்றி வேட்பாளர் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் அம்மாவின் புரட்சித் தலைவன் ஆசி பெற்ற வேட்பாளர் என்று சொல்லுகிற போது அந்த மூன்றாவது இடத்திலே பட்டனை அழுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பட்டனை அழுத்தினால் அது எங்களுக்கு தெரிய வரும், அதனால் நாங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் பெற வேண்டிய ஓஏபியாக இருந்தாலும் சரி நலத்திட்டங்கள் ஏற்கனவே அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்து விட்டார்கள், மடிக்கணினி திட்டம் ரத்து செய்து விட்டார்கள், இருசக்கர வாகன திட்டம் ரத்து செய்து விட்டார்கள், முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து இந்த முதியோர் ஓய்வூதியம் 1500 தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்குற 1000 இன்றைக்கு ரத்து செய்து விட்டார். ஆகவே இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு இந்த சர்வாதிகார ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, முசோலனி இடியமன் ஹிட்லரை விட ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு, ஒரு கடிவாளம் போடுவதற்கு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் பயன்படுத்தி நீங்கள் இதை சரியாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் வாக்களிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு வாக்காளர்களாக நாங்கள் சந்திக்கிற போது அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருந்த காலத்தை இன்றைக்கு ஸ்டாலின் 22 காலத்திலே இருக்கிற கொடுங்கோல் ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்த்து எடப்பாடியார் இமயமென அவருடைய மனதிலே இதயத்திலே உள்ளத்திலே உயர்ந்திருப்பதை நாம் காண முடிகிறது. களப்பிரச்சாரத்திலே எங்களுடைய மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர்கள் வெற்றிவேல் அவர்கள், மாவட்ட செயலாளர் அம்மா பேரவை இன்றைக்கு அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்கள், SS சரவணன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழழகன் மாவட்ட செயலாளர் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா பேரவையும் மாவட்ட கழகமும் இணைந்து இங்கே முகாமிட்டு 3 மாவட்ட செயலாளர்கள் இந்த கருங்கல் பாளையத்தில், மாநில செயலாளர்கள் 5 மாநில செயலாளர்கள் இதில் முகாமிட்டிருக்கிற இளங்கோவன், தன்ராஜன், சதன் பிரபாகர் இவர்கள்லாம் முகாமிட்டு நாங்கள் செல்லுகிற போது கண்கூடாக தெரிகிறது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த இன்றைக்கு நவதம்மாலை வந்திருக்கிற இந்த பத்திரிகையை படித்து பார்த்தாலே இன்றைக்கு கள நிலவரம், நாட்டு நிலவரம், உண்மை நிலவரம் எது என்று தெரிந்து கொண்டு சத்தியத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், ஆகவே சாமானியர் பெற்ற சரித்திர வெற்றியாக இந்த இரட்டை இலை சின்னத்துடைய வெற்றி, இதை நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இந்த உண்மை நிலவரத்தை நமது அம்மாவின் மூலமாக, ஏனென்றால் ஜே நியூஸை தவிர வேறு யாருமே சொல்லுவதே இல்லை, ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரத்தில் இன்றைக்கு மிரட்டுகிறார்கள், ஊடகங்களை மிரட்டுகிறார்கள், உண்மை நிலையை சொல்ல மறுக்கிறார்கள். இங்கே தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறதா என்றே சந்தேகமாக இருக்கிறது. காவல்துறை மாவட்ட செயலாளர்களைப் போல செயல்படுகிறார்கள், ஒவ்வொருவருக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். எங்களிடத்தில் நாங்கள் போய் முறையிட்டால் புகார் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள், புகார் கொடுத்தால் அது குப்பையில் போடுகிறார்கள். ஆகவே நாங்கள் ஜனநாயக முறைப்படி இறுதிக்கட்ட பிரச்சாரம் இங்கே கருங்கல் பாளையத்தில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய திருவுரு சிலைக்கு அருகிலேயே நம்முடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய பாதுகாவலர், தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை, உலகத் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே தென்னரசு அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். நிறைவு பிரச்சாரமாக சரியாக 4 அளவில் அங்கே நாம் அலைகடலன நம்முடைய வாக்காளர்கள் திரண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து தென்னரசுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிற அந்த உறுதிமொழி கொடுக்கிற அந்த பிரச்சார அந்த யுக்தியை இன்றைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஜனநாயக கடமை ஆற்றுகிறோம். நாம் நமது அம்மாவை சத்தியத்தை எடுத்து சொல்வோம். இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இந்த நாட்டிலே சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது என்பதை 2 பக்கங்களிலே ஈரடியிலே உலகத்தை அளந்த வள்ளுவனைப் போல
இரண்டு பக்கங்களில் சர்வாதிகார ஸ்டாலின் ஆட்சியிலே சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு என்று இங்கே கோவையிலே நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலிருந்து அத்தனையும் இங்கே பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படித்து பார்த்த எல்லா வாக்காளர்களும் இரட்டை இலச்சினத்துக்குத்தான் வாக்களிப்பார்கள். உண்மை நிலையை தெரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இந்த நாட்டுக்கு விடிவுகாலம் பிறப்பதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் உண்மையின் பக்கம், அந்த எடப்பாடியின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம் இருப்பார்கள், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று இதைத்தான் நாங்கள் துண்டு பிரசுரமாக கொடுக்குறோம். இதைத்தான் எங்களுடைய பேராயுதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதைத்தான் நாங்கள் அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம், சாதனைகளை எடுத்து சொல்கிறோம். இந்த 22 மாத வேதனைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று எடுத்து சொல்கிறோம். ஏனென்றால் எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிறார். அவர்களை சொல்லி தப்பு ஒன்றும் இல்லை. அடக்குமுறையினாலே அவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள். ஆனால் அந்த அடக்குமுறைகளையும் மீறி துள்ளி வருகிற வேளாக ஜே நியூஸும் நமது அம்மாவும் இன்றைக்கு மக்களிடத்தில் உண்மை நிலையை சொல்வது, இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்கிற இந்த தர்ம யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவோம். எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவதற்கு இது ஒரு வெற்றி அச்சாரமாக அமையும். கிழக்கு என்று சொன்னாலே அது இரட்டை இலைக்கு இலக்கு என்கிறதான். ஏனென்றால் சரவணன் அவர்கள்தான் அந்த மதுரையிலே கிழக்கு தொகுதியிலே, அது இப்போது தெற்கு தொகுதியாக இருக்கிறது, அவர் 2 முறை அதில் வேட்பாளராக போட்டியிட்ட அனுபவம் அவருக்கு உண்டு. சட்டமன்ற உறுப்பினராக 5 காலம் அங்கே அனுபவம் அவருக்கு உண்டு. ஆகவே மதுரை கிழக்கு மருங்காபுரி அந்த வரலாறு திரும்புகிறது. அதுதான் திருமண விழாவிலே அம்மாவையும் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலையும் அவர் வணங்கிவிட்டு அம்மா என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அம்மாவின் ஆன்மா அங்கே அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக சாமானிய தொண்டர்களையும் ஏழை எளிய தொண்டர்களையும் இனி உன் கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அம்மா திருக்கோயில் மணிமண்டபத்தில் கிடைத்தது. அம்மா அவரோடு இருக்கிறார், தலைவருடைய ஆன்மா எடப்பாடியோடு இருக்கிறது என்பதற்கு அதுவே சாட்சியாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி வரலாறு தொடங்கிவிட்டது, வெற்றி சகாப்தம் தொடங்கி இருக்கிறது. எடப்பாடியார் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளருடைய எண்ணம். அதை தட்டி பறிக்க நினைக்கிற திமுகவிற்கு இந்த மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் களப்பணியில் இருக்கிறார்கள், களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரோத போக்கை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயக விரோத போக்கை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பேராயுதமாக துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் ஆதரவளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இரட்டை இலை மலரும். இந்த ஈரோடு கிழக்கிலே மலர்வது மீண்டும் தமிழகம் முழுவதும் மலரும் மலரும் என்று சொல்லி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி